இல்லாத ஒருவன், திருப்தி இல்லாத ஒருவன் எந்த விடயத்திலும் திருப்தி லேசிலே வந்து விடாது, பொறுமை லேசிலே வந்து விடாது. அரசியல் வழிபாதையிலே எனக்கு பொறுமை இருக்கின்ற நிதானம் இருக்கின்றது, ஆனால் கற்றுக்கொள்ளும் விடயத்திலே எனக்கு பொறுமை இல்லை, பொறுமை இல்லை. அது மட்டுமல்ல, தேடல் என்ற விஷயத்தில் அவர் போதுமே கைவிடுவதும் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வினாடியும் தேடிக்கொண்டே இருக்கின்றேன். இறுதி வரை தேடல் என்ற பயணம் இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கடைசி வரை ஓடிக்கொண்டே இருப்போம், எதுவரை ஓடுவோம் தெரியவில்லை, ஆனால் ஓடி ஓடி தேடிக்கொண்டே இருப்போம். தேடித்தான் சுயேட்சையாக நான் சிங்கள மொழியை கற்றேன். நான் கடத்தினாலேத்தான் இன்று சிங்கள மொழியை பேசி உரையாற்றுவதற்கும் எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் எனக்கு தகமை நானே வளர்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த காரணத்தினாலேத்தான் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 4-5 சிங்கள வாரணிகள் நேரடியாக காலை நேரத்தில் என்னை அழைத்து தொல்லைப்படுத்தி என்னிடம் கருத்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை 2 முறையாவது சிங்கள தொலைக்காட்சிகள் அரசின் விவாதங்களிலே என்னை கலந்து கொள்ள சொல்லி நள்ளிரவு வரை என் தூக்கத்தையும் கெடுத்து அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பவர்களின் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடுமையான வாதிக்கின்றேன். இங்கே வடக்கிலே கிழக்கிலே வாழ்ந்து கொள்ளக்கூடிய மக்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை. அவர்கள் வாக்களித்திருப்பது பெருவாரியாக வாக்களித்திருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான். அதுக்கு அத்தா சாட்சியாக பதில் முதலமைச்சர் நண்பர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். ஆனால் நான் வடகிழக்கின் மக்களின் அபிலாஷைகளை, துன்பங்களை, துயரங்களை, கஷ்டத்தை, கண்ணீரை மட்டுமல்ல ஆத்திரங்களையும் கோபங்களையும் கேள்விகளையும் கூட சிங்கள மொழியிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சிங்கள தேசத்துக்கு புரியும்படியாக நான் கூறிக்கொண்டே இருக்கின்றேன். இது பெரும்பாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம் என்றால் சிங்கள ஊடகங்களை நீங்கள் கேட்பதில்லை, பார்ப்பதில்லை. ஆனால் நான் வாக்குகளை செய்யவில்லை என்றால் நான் வடக்கு கிழக்கு வந்து வாக்கு வரப்போவதில்லை, அது உண்மை. அது மட்டுமல்ல, நீண்ட நாட்கள் நான் அரசியலே தங்கியிருக்க போவதும் இல்லை. ஆனால் என் மனசாட்சி கொண்ட முறையிலே கடப்பாடு செய்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் தமிழ் மக்களின் தேவைப்பாடுகளை, தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களின் தேவைப்பாடுகளை எல்லாம் சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள செய்ய வேண்டும், சிங்கள மக்கள் அறிந்து கொள்ள செய்ய வேண்டும், சிங்கள மக்கள் உணர்ந்து கொள்ள செய்ய வேண்டும். ஆனால் எல்லா சிங்கள மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள செய்வது, நம்ப செய்வது, புரிந்து கொள்ள செய்வது கடினமான காரியம் அல்லவா? ஆகவே நீங்கள் உங்கள் செயல்பாடு விழலிக்கிறது நீராக இருக்கின்றது என்று என்னை யார் குறுக்கு கேள்வி கேட்காதீர்கள். எனக்கு தெரியும் அது 100%. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள செய்ய முடியாது, மாற்றிட முடியாது. ஆனால் நான் முயற்சிக்கின்றேன், முயல்கின்றேன், இடைவிடாமல் முயல்கின்றேன், சலிக்காமல் முயல்கின்றேன், தளராமல் முயல்கின்றேன். ஆகவே நான் செயல்பாட்டிலே பாரிய அளவுக்கு நான் வெற்றி கண்டிருப்பது இந்த இடத்தில் நான் பொறுப்பு குறிவைக்க விரும்புகின்றேன். நான் சிங்கள மொழியிலே உரையாடுவது என்பது வெறுமனே தொலைக்காட்சிகளில் வாழ்நிலை மட்டுமல்ல, மேடைகளை உரையாடுகின்றேன், நிறைய கலந்துரையாடல் கலந்து கொள்கின்றேன். அது கொழும்பில் எனது பாதுகாப்புக்குள்ளே இருந்து கொண்டல்ல, கொழும்பு எனது கோட்டை, அதை எவரும் வசிக்க முடியாது, நன்றாக தெரியும். நான் இருக்கும் வரை கொழும்பிலே தலைவன் நான் தான், வேறு யார் கிடையாது, நன்றாக தெரியும் எனக்கு அது. ஆகவே கொழும்பில் அல்ல, கொழும்பை கடந்து சென்று காலி மாத்திரை அம்மா தொட்டை பதிவுகள் சென்று சிங்கள கிராமங்களில் சிங்கள மக்களிடம் சென்று சிங்கள சமூக தலைவர்கள், பௌத்த மத தலைவர்கள், கலை கலாச்சார தலைவர்கள், சிவில் சமூக தலைவர்களிடம் நான் கலந்துரையாடுகின்றேன். நான் தான் தேசிய கலந்துரையாடல் அமைச்சர், ஜாதிக சாஜீவன சங்வாத அமைச்சர், நேஷனல் கோஹிஸ்டன்ஸ் அண்ட் டயலாக் மினிஸ்டர். ஆகவே எனது கடப்பாடு சரியாக செய்கின்றேன் நான். ஆகவே எந்த இடத்தில் கலந்துரையாடும் பொழுது சிங்கள மக்கள் மத்தியிலே மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கான சொல்லும் பொழுது கூட எந்த இடத்துக்கு எனக்கு எதிராக எந்த ஒரு சிங்கள சகோதரரும் சகோதரியும் மாட்டுக்கருத்து சொல்லவில்லை. புரியாமல் இருந்தால் கேள்வி கேட்கின்றார்கள், நான் புரிய வைக்கின்றேன். இனிமையாக மலர்ந்த முகத்துடன் என்னை வரவேற்கின்றார்கள், நானும் கலந்துரையாடுகின்றேன். நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு நிறைய பேர் ஓடி வந்த என்னிடம் படம் பிடித்துக் கொள்கிறார்கள், செல்வி எடுக்கின்றார்கள், தொலைபேசி இலக்கைகள் பெற்றுக்கொள்கிறார்கள். அது உண்மை. ஆகவே சிங்கள மக்கள் மத்தியிலே, பெருவார சிங்கள மக்கள் மத்தியிலே நாங்கள் நினைப்பது போல, ஒரு நீங்கள் நினைப்பது போல
அந்த அளவுக்கு மகா பெரிய இனவாதம் பிசாசு குடிகொண்டிருக்கவில்லை. இனவாத அரக்கன் குடிகொண்டிருக்கவில்லை. அது அரசியல்வாதிகளிடம் இருக்கின்றது. எப்படி தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் இனவாதத்தை தங்களது அரசியல் தேவைகளுக்காக சில சந்தர்ப்பங்களிலே தூண்டி விடுகின்றார்களோ அதே மாதிரி சிங்கள அரசியல்வாதிகள் தூண்டி விடுகின்றார்கள். நான் சொன்னது போல சில சிங்கள அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள், எங்கள் அரசாங்கத்துக்குள்ளேயும் இருக்கின்றார்கள், எதிரணியிலும் இருக்கின்றார்கள். என்ன செய்கின்றார்கள்? சிங்கள மக்கள் மத்தியிலே சென்று தமிழ் அரசியல்வாதிகள் சொன்னது போல அவர்கள் அங்கே சென்று சிங்கள மக்கள் மத்தியிலே இனவாதத்தை தூண்டி விடுகின்றார்கள், சிங்கள பெருந்தேசியவாதத்தை தூண்டி விடுகின்றார்கள். தூண்டிவிட்டு சிங்கள மக்கள் மத்தியிலே இவர்களைப் போல அவர்களும் கைத்தட்டல்களை வாங்கி மலர் மாலைகளை வாங்கி பொன்னாடை நாங்கள் போல அவங்க போத்துவதில்லை, பொன்னாடை கிடைக்காதாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வாக்குகளை வாங்கி பாராளுமன்றத்திலே அமைச்சரவை குடிகொண்டிருக்கின்றார்கள். அது ஆக பொது எதிரணி என்ற மைந்த அணியை மட்டும் சொல்லிவிடாதீர்கள், எங்கள் அரசாங்கத்துக்குள்ளேயும் இருக்கின்றார்கள். எங்கள் அரசாங்கத்துக்குள்ளேயும் கூட அப்படி இடவாத எண்ணம் கொண்ட சிங்கள அரசுகள் இருக்கின்றார்கள். இல்லை என்றால் அது இல்லை என்று மைத்திரி பாடசேரி ஜனாதிபதி அவர்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவர்களும் சொல்லட்டும், பரவாயில்லை, நான் கேட்ட பயிர் சொல்கின்றேன், பரவாயில்லை, உண்மையாக தான் இப்படிதான் இருக்கின்றது. ஆகவே எல்லா இடத்திலும் இருக்கின்றார்கள். அதே போல முஸ்லீம் மக்கள் மத்தியிலே வாக்குகளை பெற்று வரக்கூடிய பல முஸ்லீம் அரசியல்வாதிகளும் கூட முஸ்லீம் மக்கள் இனவுணர்களை தூண்டிவிட்டு இனவாத மதவாத தூண்டிவிட்டு தங்கள் வாக்குகளை பெற்றுக்கொண்டு தங்கள் அரசியல் இலக்குகளை அடைந்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே இனவாதம் எங்கும் நீக்கவரை இருந்திருக்கின்றது. தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் கடவுளை சொல்கிறோம், இறைவனை சொல்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரை இனவாத நாட்டிலே நீக்கவரை இருந்திருக்கின்றது, எல்லா இடத்திலும் இருக்கின்றது உண்மை. ஆனால் ஆகவே அந்த அரக்கனை அழைப்பதற்காகத்தான் நாங்கள் சில அடிப்படை விதிகளை நியமித்துக் கொண்டு நாங்கள் முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலில் நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள். சிலவேளை இலங்கையர்கள் என்று சொன்னால் சிலர் கோபம் வருகின்றது. இலங்கையர் என்று அடையாளத்தை நான் வெளிப்படுத்தினால் அதன் அர்த்தம் தமிழர் என்ற அடையாளத்தை அளிப்பது அல்ல. தமிழர் என்ற அடையாளத்தை அளிப்பதற்கு எவரிடம் விட்டால் நான் விடு கொடுக்க மாட்டேன், தெளிவாக புரிந்து கொள்ளுங்க, அது உண்மை. ஆகவே அது அப்படி அல்ல. அதே போல இலங்கையர் சொன்னால் இஸ்லாமிய முஸ்லீம்கள் அடையாளத்தை அளிப்பது என்பது அல்ல, அதுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதே போல இலங்கையர் சொன்னால் சிங்களவர் அடையாளம் அளிப்பதல்ல, அதுக்கு என்ன கொடுக்க மாட்டோம், அப்படி அல்ல. நாங்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் இஸ்லாமியர் அடிப்படையிலே எங்கள் இன மொழி மத கலாச்சார விழுமிய பண்பாட்டு வரலாற்று அடையாளங்களை எல்லாம் தக்க வைத்துக் கொள்வோம், பாதுகாத்துக் கொள்வோம். ஆனால் அதுக்கு மேலாக நாங்கள் அனைவருமே இலங்கையன் உணர்வு பெறும் பொழுதுதான் அந்த உணர்வும் நான் சொன்னது போல சமத்துவ அடிப்படையிலே உருவாக்கப்படும் பொழுதுதான் உண்மையான தேசிய ஐக்கியம் தேசிய சகவாழ்வு உருவாக்கப்படுவது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் உண்மை என்றால் இந்த நாட்டிலே இலங்கையர் என்ற அடையாளம் முதலாவதாக இருந்தால் தமிழ் இன அடையாளம் இருக்கலாம், அதை அடுத்து தமக்கு மொழி அடையாளம் இருக்கலாம், அதை அடுத்து மத அடையாளம் இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கின்றது. இரண்டாவதாக நாங்கள் இனத்தை வைப்பதா, இரண்டாவதாக மதத்தை வைப்பதா, மொழியை வைப்பதா என்றெல்லாம் இருக்கின்றது. எனக்கு தெரிய சிலர் மொழியை மதத்தையும் இனத்தையும் கூட மறந்துவிட்டு இரண்டாவதாக தங்கள் அரசியல் கட்சியை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இது அவர்கள் விருப்பம். ஆனால் முதலாவது என்பது நிச்சயமாக இலங்கையர் என்ற அடையாளமாக இருக்க வேண்டும், தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அந்த இலங்கையர் அடையாளத்தை அடைவதற்காக நான் கடுமையாக போராட வேண்டும். நான் சொன்னது போல தேசிய ஐக்கியம் சகவாழ்வு என்று வந்து அலங்காரம் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு செல்லும் சிலரின் போக்குகளுக்கு உடன்பட்டு அந்த அடிப்படையிலே தேசிய ஐக்கியம் தேட வேண்டாம். நான் சொன்னது போல அந்த நாடு ஒரு மொழி ஒரு மதம் ஒரு எழுதுமா சொந்தமான நாடு அல்ல. நாட்டிலே சிங்களமும் தமிழ் மொழியும் ஆட்சி மொழி தேசிய மொழிகள், ஆங்கில மொழி ஆங்கிலேயருக்கு மட்டுமல்ல எங்கள் சொந்தமான மொழி, அது இணைப்பு மொழியாக எங்களது அரசியல் சொல்லப்பட்டிருக்கின்றது. மதம் என்று சொன்னால் பௌத்தம் இந்துஸ்தா கத்தோலிக்கும் நான்கு மதங்கள் இருக்கின்றன. இனங்கள் என்று சொன்னால் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல ஏறக்குறைய 19 இனக்குழுக்கள் நாட்டில் வாழ்வதை முதல் முறையாக நான் பதவியேற்ற பிறகு எங்கள் அமைச்சு ஆவணப்படுத்தி ஒரு நூலாக வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே 19 இனங்கள், 4 மதங்கள், 3 மொழிகள், அதன் இலங்கை